வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரெண்டு டைப்பான லட்டு செய்திருக்கேன். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம பாகு காய்க்க வேண்டிய தேவையில்லை, கூடவே எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அரை கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இனி ஒரு பவுலில் கொட்டலாம். பவுலில் கொட்டினப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறது மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கலாம். நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கும்போது நம்ம கையில் லைட்டாக ஒட்டும். அந்த ஒட்டுற ஸ்டேஜ் வந்து தான் கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு போதும். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் இதை ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணலாம். அடுத்து அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் கையில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை போலவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இனி இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஓவனாக வச்சு கொடுங்க. நமக்கு இதில் அதிக எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாகவே இதில் எண்ணெய் சேர்த்தாலே போதும். இதோட உள் சைடு வர நல்லா வேகணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த டைம் நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் செய்து எடுங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சுகரை நம்ம இனி மிக்ஸில் எல்லாம் பவுடர் பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் பவுடர் சுகர் தான் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போது பவுடர் சுகர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த கடலை மாவை மிக்சியில் பல்ஸ் மூடில் தான் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். சூடு மாறினதும் இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டலாம். கொட்டி இதை நம்ம பல்ஸ் மூடில் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டுடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சுகரை இதில் சேர்க்கலாம். சேர்த்து பல்ஸ் மூடில் ஒரு வாட்டி கூட அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்த அப்புறம் என் இதுக்கு கூட நம்ம கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி கூட பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் கொட்டலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி கிஸ்மிஸ் இந்த ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி இது சூடு மாறினதை நம்ம இதை உருண்டையாட்டு பிடிச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளாட்டும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு நீங்கள் சாப்பிடும்போது கடைகளில் நம்ம பூந்தி லட்டு வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. உருண்டை பிடிக்கும்போது சரியாக உருண்டை பிடிக்க முடியலைன்னா அதில் கொஞ்சமாட்டு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதில் சுகர் சேர்த்து செய்தேன், இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே போலவே அரை கப் மாவு எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இனி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது சூடு மாறினதும் இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ண அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. பல்ஸ் மூடில் போட்டு பவுடர் பண்ணுங்கள். அரை கப் கடலை மாவுக்கு கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கொட்டலாம். கொட்டின அப்புறம் இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இந்த ரெண்டையும் சேர்த்து இதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு ஃபஸ்ட் அடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். உருட்ட முடியுதுன்னா அப்படி உருட்ட வரலன்னா சும்மா நார்மலாக நம்ம கிரைண்ட் பண்ணுறது மாதிரி அடித்து எடுங்க. அப்படி நம்ம அடித்து எடுக்கும்போது அது நமக்கு நல்லா கம்பைன் ஆகி கிடைக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் மட்டும் முந்திரி கிஸ்மிஸ் பழம் இந்த ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சூடு மாறினதும் இதையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம செஞ்ச இந்த லட்டை நம்ம சாப்பிடும்போது முந்திரி கொத்து சாப்பிட்டு அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம சுகர் சேர்த்து செய்ததை நம்ம சாப்பிடும்போது நார்மலாக கடைகளில் இருந்து வாங்குகிற லட்டு நம்ம சாப்பிட்டு அதே டேஸ்ட் தான் இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.